தாய் வற்றாத வரமளிக்கும் வாடி மாநகர் ஆரோக்கியமாதாவே வாழ்கவே 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 தாய்மரியே மாதர்குல மாமரியே இன்னகத்தின் தாய்மரியே மாதர்குல மாமரியே எங்கள் அன்பு ஆரோக்கிய மாதாவே உன் பெருமை சொல்ல மனம் மகிழ்தம்மா உன் புகழ் இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரியே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய ஜெபங்களந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று சனிக்கிழமை மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை. இந்த நாள் அருமையான இனிமையான நாளாக அமையட்டும். இதுவும் நம் தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்கின்ற ஒரு தோல்வி இல்லை. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளில் நடக்கக்கூடிய திருப்பலிலே வழிபாட்டிலே விசேஷமாக ஜெபிக்கின்றோம். ஆம் அன்பிற்குள்ளே நீங்கள் எங்கிருப்பினும் இதோ இந்த தாயை நினைத்து பாருங்கள். ஒருவேளை இந்த ஆலயத்திற்கு வந்தால் இங்கே நடக்கக்கூடிய வழிபாட்டை நீங்கள் பங்கேற்று மிகுதியான ஆசீர்வாதத்தை பெறவும், வர முடியவில்லை என்றாலும் நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அதே இடத்திலிருந்து இந்த தாயை நினைத்து பார்த்து செவியுங்கள். அடுத்த முறை வருகின்ற போது நீங்கள் அத்தனை பேரும் சாட்சியாக வருவீர்கள் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த நாளை இனிய நாளை நம்முடைய தாயுடைய பாதத்தில் சமர்ப்பித்த வனமாக தொடங்குவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க எடுக்கக்கூடிய முடிவுகள், காரியங்கள், பயணம், போக்குவரத்து, முயற்சி, படிப்பு, தேர்வு அத்தனையும் நம் தேவதாயுடைய பரிந்துரையோடு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இந்த நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர், நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள், உலகு உலகை சார்ந்தவர்களாக இருப்பதால் உங்களை இந்த உலகம் வெறுக்கும் என்று கூறுகிறார். இந்த அருமையான நாளிலே கிரேக்க நாட்டில் ரெண்டு பயங்கரமான ஒரு அறிவு ஜீவிகள் வாழ்ந்த ஒரு காலகட்டம். ஒருவர் பெயர் டயோஜினஸ், இன்னொரு பெயர் அரிஸ்டோபுஸ் என்பவர். இந்த டயோஜினஸ் என்பவர் எப்போதுமே உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரக்கூடிய நபர். அரசர் தவறு செய்தாலும் அது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய நபர் தான் இந்த டயோஜினஸ். அரசருக்கு கூட இந்த டயோஜினஸை பிடிக்காது. அவர் வறுமையில் வாடினார். அவர் வெறும் பருப்பை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்தவராக இருந்தார். ஆனால் இந்த அரிஸ்டோபுஸ் என்பவர் எப்போது பார்த்தாலும் ஒரு கொள்கை கோட்பாடு அற்றவர், முகஸ்துதி பார்த்து செயல்படுபவர், அரசரை எப்போது பார்த்தாலும் புகழக்கூடிய நபர். ஆகையால் அரசர் அவருக்கு அருகாமலே அமர்த்தி அவரை போற்றுதலுக்குரிய நபராக அமர்த்திருந்தார். செல்வ செழிப்போடு வாழ்ந்தார். இவர்கள் இருவரும் நண்பர்கள். ஆகையால் ஒரு முறை இந்த அரிஸ்டோபுஸ் டயோஜினஸ் இல்லத்திற்கு வருகிறார். அவர் வெறும் பருப்பை மட்டும் உண்டு கொண்டிருக்கின்றார். அப்போது கூறினாரா, இதோ நீ அரசரை புகழ ஆரம்பித்தர் என்றால் இந்த பருப்பை நீர் ஒருபோதும் சாப்பிட நேரிடாது, செல்வ செழிப்போடு நீ வாழலாம், உன்னுடைய கொள்கையை ஒரு சில கொள்கைகளை நீர் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும் என்று கூறினாராம். அதற்கு அந்த டயோஜினஸ் அரிஸ்டோபஸை பார்த்து கூறினாராம், நீ மட்டும் இந்த அரசரை புகழாமல் இருந்தால் நீ இந்த பருப்பை உன்னை நீ கற்றுக்கொள்வாய் என்று கூறினாராம். ஆம் அன்பு மிக்கவே, இதோ மற்றவர்களை புகழ்வதும் மற்றவர்களை இல்லாத பொல்லாததை பில்டப் பண்ணி பேசுவதும் அல்லது முகஸ்துதி பார்த்து பெருமைக்காக அல்லது பெயருக்காக இதோ வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே கொள்கை கோட்பாடு நேர்மை உண்மை நீதி கண்ணியம் கட்டுப்பாடு கற்பு இவற்றோடு வாழக்கூடிய நபர்களுக்கும் அதாவது வெகு தொலைவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். எங்கு அதிகமான நம் இடத்தில் இரண்டு சக்திகள் இருக்கின்றது கூறுகிறார்கள். ஒன்று நேர்மறை சக்தி, இன்னொன்று எதிர்மறை சக்தி, நெகட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள். எங்கு அதிகமாக பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதோ
எங்கு நேர்மறையான சக்தி இருக்கின்றதோ அங்கு அந்த அளவுக்கு எதிர்மறை சக்தி அதிகமாகவே இருக்குமா? ஆனால் நிறைய நேரங்களிலே நாம் அந்த நேர்மறை சக்திகளை பார்க்காமல் எதிர்மறையாகவே நாம் பார்ப்பது, அந்த எதிர்மறையாகவே பார்ப்பதால் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய இரத்தம் அத்தனையும் எதிர்மறையாகவே மாறிவிடுகின்றது. அந்த நேர்மறையான சிந்தனைக்கு இடம் கூடாத ஒரு சூழ்நிலை. எப்போதுமே நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுவாகத்தான் மாறுகிறோம். ஆண்டவர் அருமையாக அதிகம் கூறிவிட்டார், கெட்ட மரம் கெட்ட கனிதான் கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனிதான் கொடுக்கும். கெட்ட மரத்திலிருந்து நாம் நல்லது பறிக்க முடியாது, நல்ல மரத்திலிருந்து கெட்டது யாரையும் பறிக்க முடியாது. ஆகையால் நீங்கள் கனிதரக்கூடிய மக்கள். இதோ அப்படி இருக்கின்ற போது ஏன் நீங்கள் எதிர்மறையாகவே நினைக்கின்றீர்கள்? இதோ உங்களுக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு, இதோ நீங்கள் உண்மையாக நடக்கின்ற போது அங்கு உங்களுக்கு சோதனையும் வேதனையும் துன்பமும் துயரமும் தான் வரும். ஏனென்றால் எதிர்மறை சக்திகள் உங்களை தாக்கிக் கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் நேர்மையாளர்களாக இருக்கின்றீர்கள், நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். எதிர்மறை சிந்தனை கொண்டிருந்தால் இவை அத்தனையும் தலைகளாகத்தான் நடக்கும். துன்பத்துக்கு மேல் துன்பம், வேதனைக்கு மேல் வேதனை, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம்தான் வரும். ஒரு சில நபர்களை பார்த்தோம் என்றால் ஆலயத்திற்கு தவறாமல் வருவார்கள், திருப்பணியில் பங்கேற்பார்கள், பக்தி பரவசத்தோடு அவ்வளவு ஆன்மீக காரியங்களில் பங்கேற்கக்கூடிய நபருடைய குடும்பத்தில் தான் நிறைய சோதனையும் வேதனையும் பிரச்சனையும் துன்பமும் வந்தவனமாக இருக்கும். நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளவு பக்தியான குடும்பத்துக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த கஷ்டம் என்று கூட நாம் நினைக்கக்கூடும். ஆம், நேர்மறையாக இருக்கின்ற இடத்தில் எதிர்மறை சக்திகள் தானாகவே தேடி வரும். சொல்வார்கள் அல்லவா, கனி காய்த்திருக்கக்கூடிய மரத்திற்குத்தானே அதிக கல்லடி கிடைக்கும், காய்க்காத மரத்தை யார் பார்ப்பார்? விசுவாசத்துடன் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நபர்களைத்தான் சாத்தான் அதிகமாக சோதிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆம், அன்புமிக்களே, என்று ஆண்டவர் கூறுகிறார், என்னை சார்ந்தவர்களாக இருங்கள். கஷ்டமோ வேதனையோ துன்பமோ இருந்தாலும் நீங்கள் எதிர்மறை சக்தியை, இதோ இந்த உலகம் தரக்கூடியது உங்களுக்கு இப்படித்தான், உலகு இதோ இவை அத்தனையும் நிரந்தரம் அல்ல, ஆனால் நான் தரக்கூடிய அமைதி உங்களுக்கு நிலையானது உறுதியானது என்று தெல்ல தெளிவாக ஆண்டவர் கூறுகிறார். அப்படிப்பட்ட அமைதியை தேடிச் செல்லக்கூடிய நபர்களாக முகஸ்துதி பாராமல் அல்லது புகழுக்காக பெயருக்காக இதோ எந்த காரியத்தை செய்யாமல் மனப்பூர்வமாக அந்த கருத்தியல் அல்லது அந்த சிந்தனை, அந்த நல்ல சிந்தனை இவைக்காக முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக வாழ இதோ இந்த தாயிடம் நாம் இணைந்து செபிப்போமா? பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை, தாயே அம்மா, இன்று விசேஷமாக எங்களுடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோமம்மா. இதோ நீன்றி வெற்றிகளை, நீருக்கின்ற ஒரு தோல்விகளை, எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை துன்பம் துயரத்தில் நாங்கள் இருந்தாலும் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர். எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அன்றுக்கான ஒரு திருமணத்தை பரிந்து பேசுவது போல எங்கள் வாழ்க்கையில் நீ பரிந்து பேசி எங்களுக்கு நல்லதே நடக்க கிருபை தரும்படியாக தாயே அம்மா நீ பரிந்து பேசும்படியாக ஆட்சேபிக்கிறோம். இதனாலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்கள், திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை செல்வமாக இருக்கலாம், வேலைவாய்ப்பாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கலாம், லோன் கிடைக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையில் பிரச்சனை, உடல் ரீதியான மன ரீதியான உறவு ரீதியான பிரச்சனைகள் அத்தனை இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை இந்த வாரத்தில் கொடுத்து கிருபைக்காக அம்மா இதோ நீ பருந்து பேசி எங்களை ஆசிர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசிர்வதித்து வல்லமையில் ஆற்றல் நிரப்பும்படி இளாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. வரமளிக்கும் வாடி மாநகரினிலே ஆரோக்கிய தாயுன்னை தேடி வந்தோர் குணம் பெறுவார். வரமளிக்கும் வாடி மாநகரினிலே ஆரோக்கிய தாயுன்னை தேடி வந்தோர் குணம் பெறுவார். வேண்டுதல் நிறைவடையும், நல்லதெல்லாம் நிகழ்ந்துவிடும், குடும்பம் அமைதி பெறும், மனக்குறையோ தீர்ந்துவிடும். உன் போல தாய் இங்கு யாரும் இல்லை, உன் அன்பு கருணைக்கோ எல்லை இல்லை. உன் போல தாய் இங்கு யாரும்
அன்பு கருணை என்னகத்தின் தாய்மரியே மாதர்குல மாமரியே எங்கள் அன்பு ஆரோக்கிய மாதாவே.